ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிப்பான வணக்கங்கள் கோவையில் இருந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன் இன்றைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் ஆடியோ சற்றே ஷார்டர் டியூரேஷனில் இருக்க ஆனால் மிக முக்கியமான ஒரு ஆடியோ அது ஒன்று வந்து விஷ்ணு பகவானுக்கு கருடன் தான் வாகனம் எப்படி வந்து சிவபெருமானுக்கு நந்தி பகவான் வாகனமாக இருந்து பிரதோஷ வேலையிலே நந்தி பகவானுக்கு பிரதான பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்குதோ அந்த மாதிரி விஷ்ணு கோவில்களில் கருடாழ்வார்க்கு கூட சிறப்பான பூஜைகள் நடப்படும் நடக்கும் ஆனா பெருவாரியான வைணவர்களுக்கும் அது தெரியாது பெருவாரியான சைபர்களுக்கும் அது தெரியாது எனவே கருட பரமான்மாவுடைய மேன்மைகளை சொல்ற ஒரு சின்ன ரெண்டு லைன் ஸ்லோகம் அதனுடைய தமிழ் அர்த்தம் கருட பகவான் நம்மை பிளஸ் பண்ணால் நம்முடைய சங்கடங்கள் நொடி மறைந்து போகும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு அப்புறம் ஒரு சில பல ஆன்மீக செய்திகள் நமக்கு தெரியாத சின்ன சின்ன செய்திகள் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் குறிப்பாக ஹிந்துக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில பல நல்ல செய்திகள் முதல்ல நம்ம வந்து கருட பகவானுக்கு குறித்தான இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் குங்குமாங்கித பர்ணாய்வாகன குரு சதா மம இந்த இரண்டு வரிகளை உடையது தான் இந்த கருட பகவானுக்குண்டான ஸ்லோகம் குங்குமாங்கிதர்ணாயேந்து தபழாயச்ச விஷ்ணுவாகன நமஸ்து கஷேமம் குரு சதாமம என்பது அந்த ஸ்லோகம் என்ன அர்த்தம் தெரியுமா நண்பர்களே விஷ்ணுவின் வாகனமான கருடனே குங்குமம் போல சிவந்த நிறம் கொண்டவனே தும்பை மலர் போலவும் சந்திரனை போலவும் வெண்ணிறம் கழுத்தில் உள்ளவனே உன்னை எப்பொழுதும் வணங்கும் என்னை நலமுடன் வாழ செய்வாயாக என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை அவருடைய அட்ரிபியூட்ஸ் கருட பகவானுடைய அட்ரிபியூட்ஸ் விஷ்ணுவனுடைய வாகனம் குங்குமம் போல சிவந்த நிறம் தும்பைப்பூவை போல அவர் இருப்பார் சந்திரனை போல வெண் வெண் அவருடைய கழுத்தில் இருக்கும் அவர் நம்மை எப்பொழுதும் காத்து ரட்சிக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுதல் ஸோ கருட பகவான்கிட்ட போனால் இதை நீங்கள் மனசில் கொண்டு வந்து பிரார்த்தனை செய்யுங்க இப்போ ஒரு சில பல ஆன்மீக செய்திகளை கேளுங்க சூரியன் உதயமாற அந்த காலை நேரத்துல நாம வாசலை மூடி கூடாது அப்படி மூடியிருந்தால் மகாலட்சுமி நம்முடைய வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இந்த சூரியன் உதயமாற தான் மகாலட்சுமி வர்ற நேரமாக சொல்லப்பட்டிருக்கு குளிக்காமலேயே கோவிலுக்கு போறது அல்லது கோவில்ல இருந்து பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறது நமக்கு எந்த நன்மையையும் பெற்றுத்தராது சிலவங்க கிரக பிரவேசம் பண்றதுக்கு நாள் கேக்குறாங்க இல்லையா அவங்க கிட்ட தசமி அல்லது பௌர்ணமி திதிகள் இந்த கிரக பிரவேசத்திற்கு மிகச்சிறந்தவை நாம சொல்ல வேண்டும் நம்ம வீட்டுக்கு சில சுப நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிக்கை கொடுக்க நிறைய பேர் வராங்க இல்ல நம்ம வீட்டு நல்ல காரியத்துக்கு நம்ம வெளியில போய் பத்திரிக்கை கொடுக்குறோம் சாதாரணமாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படி சுப நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிகை கொடுக்கும்போது யாரை நாம் அழைக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறாங்களோ இவங்க தெற்க நோக்கி நிற்கக்கூடாது கூப்பிடுற நம்ப இன்விடேஷன் வாங்கிக்கிற அவர் ரெண்டு தெற்க நோக்கி நீக்க கூடாது கிழக்கு மேற்காக கொடுக்கணும்னு அர்த்தம் ஒரு ஆள் நல்ல செயல்களை செய்யறான்னா அதை தடுக்கிறது மிகப்பெரிய குற்றம் தவறுக்கு மன்னிப்பு உண்டு குற்றத்திற்கு தண்டனை தான் உண்டு பொய் சாட்சி சொல்லி அடுத்தவர்களை சங்கடப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்புறவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒருவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த வீடை கட்டுறது ரிப்பேர் பண்றது ரெனோவேஷன் பாக்குறது இல்ல கிரக பிரவேசம் பண்றது இவைகளெல்லாம் தவிர்த்து விட வேண்டும்னு சொல்றாங்க நாம் ஆழ்ந்து உறங்கும் பொழுது நம்முடைய கனவுல தாயோ தந்தையோ குருநாதரோ அல்ல நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்களோ வந்தா நம்முடைய வாழ்வு உயர்வு பெறப்போது என்பது அதனுடைய இண்டிகேஷன் சூரிய மறையற நேரத்துல சனீஸ்வரரை அவருடைய ஸ்லோகம் கொண்டு நாம தரிசிச்சோன்னா நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாக தீமகி தன்னோ மன்ன பிரஜோத நீலாஜன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் என்று சூரியன் மறையற நேரத்துல சனீஸ்வரனை தரிசிக்கணும் நூத்தி நாப்பத்தி நாலு பிரதோஷ காலங்களை பிரேக்கு விடாமல் இடைவிடாமல் ஒருத்தன் போய் சிவ தரிசனம் செஞ்சான் அவனுக்கு மறுபிறவி இல்லாமல் போகும் என்பது திடமான நம்பிக்கை ஒரு முறை ஒரு கும்பாபிஷேகத்தை நம்ம பார்த்துட்டோம்னா நூறு முறைகள் கோவில்ல போய் தரிசனம் செய்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆன்மீக செய்திகளெல்லாம் பல சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்றதுனால இதை அலட்சியமாக விட்டுடாம நீங்கள் கேட்டு மனதில் பதிய வைத்துக் கொண்டு ஆன்மீக பாதையில் பயணிக்கிற அதே நேரத்தில் இறை நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி தர வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நல்ல மெசேஜஸ் வரும்போது யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம்னு நம்ம ஏற்கனவே படித்ததை நினைவில் கொண்டு காசு பணம் செலவில்லாமல் இந்த மெசேஜுகளை அடுத்தவர்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழல் என்று நிலவுவதனால நல்ல குரூப்ஸுக்கு இதை பண்ணி தாங்க என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்